அவர்களுடைய உறுப்பினர்களே அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் மடிவண்ணனுக்கு வாக்களித்ததாக எங்களுக்கு தெரிகிறது. போன தேர்தலிலேயே திரு சுமந்திரன் அவர்கள் தான் இந்த பின்னடைவு வடகிழக்கு முழுவதும் என்று அதாவது தேசத்தின் நிலைமையில் கடந்த ஒரு தேர்தலிலேயே அந்த நிலைமை இருந்தது. நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று திரு சம்பந்தன் அவர்களுக்கும் தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. 16 உறுப்பினர்கள் ஒருவர் வாக்களிக்கவில்லை, அது மிக தவறானது. அவற்றினுடைய ஆட்சிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இழந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறது. அதனை காங்கிரஸ் கட்சியும் என்னோடு பேசியிருக்கலாம், எங்களுக்கு அந்த வாக்குறுதியை தந்திருக்கலாம். இப்பொழுது பார்த்தால் அவருடைய உறுப்பினர்கள் அவர்கள் கட்டுப்பாடு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு ஆதரவு வழங்காமல் ஏன் இன்னொரு தரப்புக்கு ஆதரவு வழங்கினார்கள்? மணி என்று சொன்ன எல்லாம் சரியல்ல, அப்படி கிடைக்கவில்லை. இந்த சட்ட பிரச்சனையை என்னுடன் பேசினா கிடையாது. அந்த கடிதத்திலே நீங்கள்தான் இந்த இரண்டு சபைகளுடைய தோல்விக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று இறுதி பந்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார். சுமந்திரனை மிக நேரடியாகவே தாக்கியிருந்தார்கள். ஒருவர் இரண்டு தடவைகள் ஒரே ஆண்டிலே வரவு செலவுத் திட்டத்தை சமர்ப்பித்து தோற்கடிக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பத்திலே மீளவும் அவரை உங்களுடைய கட்சி சார்பாக முதல்வர் வேட்பாளராக நிறுத்துகிற அளவுக்கு ஜனநாயகமின்மை என்பது அங்கே இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். அதில் திரு சுமந்திரன் அவர்கள் எங்களுக்கு கூட அந்த பிரேரணை என்னத்தை கொடுத்தார்கள் எங்களுக்கு தெரியாது. மற்றது காலை கதிர் பத்திரிகை அடுத்த அவருடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார் கிரைம், கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அண்ட் ஜெனோசைட், தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடுமையாக இருக்கின்றது. எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரையும் குறிப்பாக இந்த தமிழர் தாயகத்திலே வடகிழக்கிலே அதிகமான இன்னல்களை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள், திருக்கேதி சிரத்திலே இடம்பெறக்கூடிய காவிய அபகரிப்பு, மயிலத்தமடு மேய்ச்சல் தரையை விவகாரம், இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இந்த மண்ணிலே பொதிந்து கிடக்கிறது. வாரான ஒவ்வொரு சம்பவங்களும் இடம்பெறுகிற போது குறிப்பாக நீங்கள் கூறுகிறீர்கள், உள்ளக முறையிலே ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால் நாங்கள் சர்வதேச ரீதியாக ஒரு தீர்வுக்கு போக போகிறோம், அதுக்கு இந்தியா பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறோம். இப்படியான இன்னல்கள் நிகழ்கிற போது அது தொடர்பான பதிவேற்றம் என்பது இந்தியா தரப்பிடத்திலே உங்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா? நாங்கள் ஒவ்வொரு மிக அண்மையில் அது தூதுவர் அவர்கள் இந்தியாவுக்கு அவசரமாக அழைக்கப்பட்டிருந்தார். அதற்கு முன்னரும் எங்களுடைய கட்சித் தலைவர்கள் திரு சம்பந்தன் அவர்கள், நான், திரு செல்வமடைக்கல்நாதன், இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமாக திரு சித்தார்த்தன் அவர்கள் வர முடியவில்லை, அந்த பிரதேசம் குவாரண்டைன் ஏரியாவாக முடக்கப்பட்டு விட்டது. நாங்கள் தூதுவரிடம் பல விடயங்களை பேசியிருக்கிறோம், அரசியல் தீர்வு தொடர்பாக. நாங்களும் இந்தியாவும் பரந்த அளவில் நாங்கள் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த எங்களுடைய தொல்லியல் அடையாளங்கள், எங்களுடைய பாரம்பரியங்கள், தமிழ் மக்களுடைய பாரம்பரியங்கள், இவைகளெல்லாம் அழித்துவிடக்கூடிய நடவடிக்கைகள் மற்றது இங்கே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே நடக்கின்ற விடயங்கள், நில ஆக்கிரமிப்பு, பௌத்த ஆதிக்க ஆக்கிரமிப்புகள் இவையெல்லாம் நடக்கின்றதை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். அரசியல் தீர்வு தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருக்கின்றோம், அதை அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதனுடையால் அவை என்ன என்ன சொன்னீர்கள் என்றதுக்கு நான் இப்பொழுது போக முடியாது. ரெண்டாவதாக, இந்த பிரதேசத்தில் இந்தியா பொருளாதார ரீதியாக தாங்கள் உதவி செய்வதற்கு, வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய தொழில்துறைகளை கட்டியெடுப்பதற்கு நான் அப்பொழுது கேட்டேன், உங்களுடைய காங்கிரசின் துறைமுகம் ஒரு முக்கியமானது, நீங்கள் தான் அதை வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றீர்கள், ஆனால் நீண்ட காலமாக அது நிறைவு பெறாமல் இருக்கின்றது, அதை நீங்கள் உருவாக்குங்கள். இந்த விடயங்கள் பேசப்படுகிற போதுதான் குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடரும் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. கால நீடிப்பு அந்தந்த பிரச்சனைகளுக்கு பிறகு மூளக்கிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அதிலும் குறிப்பாக இந்த அரசுகளை மிக குறிப்பாக தண்டனைக்குட்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிற நிலை, அது மாற்றம் பெறாமல் தொடர வேண்டுமாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே தான் உங்களுடைய தரப்பிலே சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை சமர்ப்பிக்கிறார். பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு அது உள்ளாகிறது. குறிப்பாக இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சி வி விக்னேஷன் அவர்கள், அதே போல இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னமன் அவர்கள் இருவரும் மிக கடுமையாக விமர்சித்தார்கள். அதே போல புலம்பெயர் தரப்புகள் சார்பிலும் இரண்டு கடிதங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழர் தரப்புக்குள் ஒரு ஒன்றுபடாத நிலைமையைத்தான் இது காட்டி நிற்கிறதா? அது சரி, ஆனால் அந்த விடயத்தில் ஐநா மனிதவுரிய பேரவையினுடைய 2015 ஆண்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் இலங்கை அனுசரணையுடன், நாங்கள் அப்பொழுது இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்த ஒரு உடன்பாட்டுடன் செய்துவோம், அதன்படி 2015 ஆண்டில் 31, அதற்கு பின்னர் 34, 41 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தன. அதற்கு முன்னர் 2004 முடிந்ததுக்கு பிறகு
தமிழ் பிரதிநிதிகள் என்னோடு சென்ற மூன்று நாட்களுக்கு முன்னரும் ஒரு
இரவு சூம் துறையிலே நுட்ப தொழில்நுட்பத்திலே என்னோட பணியரம் பேசினார்கள். இப்பொழுது நாங்கள் தீர்மானித்திருப்பது நாங்கள் சென்ற 20ஆம் தேதி வரையில் 19 20ஆம் தேதி வரையில் எங்களுடைய பாராளுமன்ற குழுவும் கட்சித் தலைவர்களும் நானும் கட்சித் தலைவர் என்ற முறையில் எல்லோருமாக சேர்ந்து கூடி பேசிய விடயம் என்னவென்றால் நாங்கள் முதலாவதாக சர்வதேசத்திலே பல அமைப்புகள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்மானமானது மனித உரிமை பேரவையிலே ஏற்கனவே தீர்மானித்தபடி சிரியா மீது எடுக்கப்பட்டது. அது அநேகமாக மனித உரிமைகளை மீறல் என்ற அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது சிரியாவுக்கு எதிராக. அதே போல மியான்மர் அவர்களுடைய தீர்மானம் மியான்மர் தீர்மானம் என்று அந்த அரசுக்கு எதிராக அதாவது அங்கே இனப்படுகொலை நடைபெற்றது என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படைகளை முன்மாதிரியாக கொண்டு நாங்கள் இப்பொழுது வார் கிரைம் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமானிட்டி அண்ட் ஜெனோசைட் நாங்கள் ஜெனோசைட் ஏகாயித்தம் என்று சொல்லியிருக்கின்றோம். அப்படி நாங்கள் கையெழுத்தும் இட்டிருக்கின்றோம் அப்படியான பதங்களிலே அந்த பிரேரணைகளிலே. அதை நாங்கள் எல்லாரும் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்ந்து அதை மனித உரிமை பிரேரணைக்கு முன்னால் பேரவைக்கு முன்னால் நாங்கள் வைக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். அதைவிட இன்னும் ஒரு அங்கத்தின அங்கம் ஆக இருப்பவர்கள் அதாவது சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்னால் இந்த அரசாங்கத்தை ஐசிசி முன்னால் ஐசிஜேக்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பிரிவினை தயாரித்திருக்கிறார்கள். நாங்கள் அதற்கும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் அதை அந்த பிரிவினை வருகின்ற பொழுது ஒன்றில் ஐநா மனித உரிமை பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் ஐநா சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும். அதைவிட பாதுகாப்பு சபையில் செக்யூரிட்டி கவுன்சிலில் அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு இலங்கைக்கு ஆதரவான நாடுகள் தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடுமையாக இருக்கின்றது. அதன்படி அது ஒரு இலகுவானபடியும் அல்ல. அதன்படியால் நாங்கள் மனித உரிமை பேரவையிலே வர எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நாங்கள் கைவிடக்கூடாது. அது நிறைவேற்றப்பட வேண்டும். இலங்கைக்கு அதிகமான அழுத்தங்கள் ஏற்படும். அது சம்பந்தப்பட்ட நாடுகள் இலங்கை பொருளாதார ரீதியாக கூட அழுத்தங்களை கொடுக்கின்ற நிலைமைகள் ஏற்படும். சர்வதேச ரீதியாக அந்த நாடுகள் எங்களுடைய அரசியல் தீர்வு உட்பட்டு நில ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் போர்க்குற்றங்களுக்கு எதிராக விசாரணத்துகின்ற அதுக்கான ஆணைக்குழுக்கள் அல்லது அதுக்கான பிரதிநிதிகளை இங்கே நியமித்து அதுக்கான அறிக்கைகளை தயாரித்து ஒரு சர்வதேச விசாரணைக்கான முன்னெடுப்புகளையும் அரசியல் தீர்வு ஒன்று ஏற்படுவதற்கான அழுத்தங்களையும் கொடுக்கின்ற அடிப்படையில் அந்த தீர்மானங்களை நாங்கள் கையெழுத்திடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் அவர்களுக்கு சொல்லி ஒரு அறிக்கையில் வார் கிரைம் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அண்ட் ஜெனோசைட் அந்த பதங்கள் இருக்கக்கூடியதாக நாங்கள் அந்த 8 அம்சங்கள் இருக்கின்றன ஐநா மனித பேரவையிலே கொண்டு வருகின்ற பிரேரணைகள் அது எதில் கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும். அதை கொண்டு வருகிற நாடு பிரித்தானியாவாக இருக்கும். அவர்கள் பிரித்தானியா ஒரு காமன்வெல்த் கண்ட்ரியினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்றது. அவர்களும் நடு நிலைமையாக இருப்பார்களோ அல்லது எப்படி இருக்கப் போகிறார்கள் ஆனால் பலமாக அவர்களும் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உள்ள புலம்பெயர் இயக்கங்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஐசிஜே அதில் கையெழுத்து இடுகின்ற படிவங்களும் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதில் சில வேளைகள் கூட்டாக கையெழுத்திடுவதில் சில தாமதங்கள் அல்லது தடைகள் இருக்கலாம். ஆனால் நாங்களும் அதையும் நாங்கள் அங்கீகரிப்பதற்கு அங்கீகாரம் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய அல்லது அரசியல் கட்சிகள் தமிழர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் அந்த படிவங்களே கையெழுத்து குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்கள் அதிலே கையெழுத்து இடுவதன் மூலம் நாங்கள் இப்போ அந்த பிரேரணையை கொண்டு வர இருக்கின்ற பிரித்தானியா அதைவிட நேற்று முன்தினம் பிரான்ஸ் நாட்டிலே பிரான்ஸ் இருக்கின்ற பிரதிநிதிகள் அங்கே பாராளுமன்றத்திலே எங்களுடைய பேரங்களை கேட்டு தாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம் என்று கூட ஒரு என்னிடம் அறிக்கைகளை கேட்டு எடுத்திருக்கின்றார்கள். அதன்படியால் நாங்கள் அது உலக சுகாதார மட்டத்திலே ஒரு சர்வதேச விசாரணை இந்த அரசுக்கு எதிராக நடத்த வேண்டும் என்றாலும் நாங்கள் சம்மதம். ஆனால் அதில் இருக்கின்ற தாமதங்கள் தடைகள் அதை நாங்கள் கொண்டு செல்வதற்கு மிக நீண்ட காலங்கள் எடுத்துவிடும். அதற்கு இடையில் இடைக்காலத்தில் இந்த மனித உரிமை பேரவையினுடைய சபையிலே புதிய ஒரு அரசியல் ஒரு தீர்மானம் மனித உரிமை பேரவை தீர்மானம் இலங்கைக்கு எதிராக இலங்கைக்கு பெற கட்டுப்பாடுகளை தடைகளை விதித்து இலங்கையும் நிறைவேற்ற செய்கின்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய வகையில் ஆனால் புதிய பிரேரணை அது ஒரு தனித்துவமானதாக இருக்க வேண்டும்.
நாங்கள் எல்லோரும் ஆதரித்ததாக இருக்க வேண்டும். அப்படியான தீர்மானத்தை இப்போதைக்கு நிறைவேற்றுவது அதை தொடர்ந்து அதற்கு மேல் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும். இப்பொழுது அந்த சபையிலே ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த அமெரிக்க ஜனாதிபதி இருந்த காலத்திலே அந்த ஐநா மனிதவுரை பேரவை ஐநா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவர் வெளியேறி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பைடன் ஹாரிஸ் துணை ஜனாதிபதி அவர்கள் இனி பொறுப்பேற்கிற பொழுது அதற்கு தீர்மானித்து விட்டார்கள். மனிதவுரை பேரவையிலே தாங்கள் அங்கம் பெறுவது அவசியம் என்பதை தீர்மானித்திருக்கின்றார்கள். ஆனபடியால் இந்த பிரிவிலே அமெரிக்காவும் நிச்சயமாக தன்னுடைய பங்களிப்பை கடந்த காலத்தைப் போலே செலுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. 24 வாக்குகளை எடுப்பது கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் இனப்படுகொலை அதைவிட போர்க்குற்றங்கள் அதை விட மனித உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அடிப்படையாக கொண்டு இன்னும் குறிப்பிட போனால் அது மியான்மருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஒத்ததாகவும் சிரியா அது மனித உரிமைகளை மையமாக கொண்டு மட்டும் இருந்தபடியாலும் அதைவிட மியான்மர் தீர்மானம் ஓரளவுக்கு எங்களுக்கு இணக்கமானது. அதை போன்றோ அதுக்கு அப்பாலோ வருகின்ற ஒரு தீர்மானத்தை முதலில் நாங்கள் நிறைவேற்றி இலங்கை அதில் சம்பந்தப்படாமல் விட்டாலும் எதிராக இருந்தாலும் அவருக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா போன்ற இருந்தாலும் நாங்கள் அவர்களுடன் பேச வேண்டும். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதை நாங்கள் இப்பொழுது தீவிரமாகவும் அப்படியான பிரேரணைக்கு கையெழுத்திடுவதற்கு நாங்கள் சில பேர் நாங்கள் கையெழுத்து இருக்கிறோம். கட்சித் தலைவர் என்ற முறையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதைவிட நாங்கள் ஐசிஜே அல்லது ஐசிசி திரு விக்னேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு பிரேரணை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அதையும் நாங்கள் மறக்கவில்லை. அதுக்கு ஒரு பொருத்தமான தீர்மானமாக எடுத்துக்கொண்டு அதிலும் நாங்கள் கையெழுத்திட ஆயத்தம். ஆனால் கூட்டாக வெளிநாடுகள் இருக்கின்ற அமைப்புக்கோடு அப்படியே கூட்டாக இருக்கலாமா என்பதை நாங்கள் யோசிக்கின்றோம். ஆனால் அந்த தீர்மானத்தும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் இலங்கைக்கு கூடிய அழுத்தங்களை கொடுத்து அதில் அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனுடைய பிரேரணையுடைய முக்கியத்துவம் இந்த நாட்டில் அரசியல் தீர்வு ஒன்றும் ஏற்பட வேண்டும் என்பதை நாங்கள் நிச்சயமாக வற்புறுத்தியிருக்கின்றோம். அதைவிட இந்த வன்முறை அதாவது போர்க்குற்றங்கள் அதைவிட நில ஆக்கிரமிப்பு அதைவிட இந்த அடையாளங்கள் இன அடையாளங்களை அழிப்பது என்ற போன்ற விடயங்கள் பௌத்த ஆதிக்கம் அல்லது இன்றைக்கு ராஜபக்ச அரசு இந்த ஐநாவிலே ஐநா மனித உரிமை பேரவையின தீர்மானங்களை இருந்து வெளியேறியிருந்தாலும் அவர்களை இதை ஒரு இந்த பிரேரணைகள் ஊடாக சர்வதேச நாடுகள் எந்தெந்த வகையில் இந்த அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அந்த வகையில் குறிப்பாக இந்தியாவிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த இப்படியான சந்தர்ப்பத்தில் முன்னணி வகிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அப்படியால் அப்படியே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அடுத்த கட்டங்களுக்கு அந்த ஐநா மனித உரிமை பேரவையை நகர்த்தி செல்வதற்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படும் என்று நாங்கள் நம்பி எங்களுடைய இனப்பிரச்சினைக்கும் இப்பொழுது அரசியல் தீர்வு ஒன்றை கொண்டு வருகின்ற காலத்திலும் ஒரு சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் மூலமாக ஒரு அரசியல் தீர்வு அதற்கு பொருத்தமான தீர்வு அது சமஷ்டி கட்டமைப்பில் மனித உரிமைகள் அடிப்படையில் சுயரண உரிமை அடிப்படையில் அது உலக சுயரண உரிமை இருந்தால் அதன் அடிப்படையிலும் நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒரு பிராந்தியமாக கருதி அதிகாரங்கள் பூர்ணமாக பகிர்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கான பிரேரணையை முன்வைத்திருக்கின்றோம். அது நிறைவேறுமா இல்லையா என்ற கேள்விகளுக்கு முன்னால் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய நிலைப்பாடு இன்று எப்படி அதை நாங்கள் அடைவதற்கு முயற்சி எடுக்கிறோம் என்பதை நாங்கள் முன்வைத்துத்தான் ஆக வேண்டும். தாராளமாக இருக்க நினைக்கிறேன். மிக குறிப்பாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் குறிப்பாக இந்த மாநில விவகாரம் அதே போல இந்த ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவோடு இருக்கக்கூடிய உறவுகள் ஸ்ரீலங்காவை தாண்டி வெளியிலே அடி எட்டப்படக்கூடிய தேர்வுகள் இவைகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கூடிய அத்தனை விடயங்களையும் பேசி முடித்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு விதமான வேலைப்பாடுகள் இருக்கிற போதும் இவற்றுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டமைக்காக நன்றிகள். மிக நன்றி. மிக நன்றி. இன்றைய நாளிலே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு மாவை சேனாராஜா அவர்களை சந்தித்திருக்கிறோம். பல்வேறுபட்ட விஷயங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு பேச முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம். வணக்கம்.